ரஜினிகாந்த், இந்த மனுஷன் எப்ப அரசியலுக்கு வர வர அப்படின்னு சொன்னாரோ அந்த டைம்ல இருந்தே வந்து இந்த ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து அவர் மேல அவர் என்ன சொன்னாலுமே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறா அப்படின்னு சொன்னாலுமே வந்து அவர் மேல வந்து பெரும் குற்றச்சாட்டை சொல்றதுலயே ஒரு மும்மரமா ஈடுபட்டு வந்தாங்க. ரீசெண்டா வந்து காலா படத்தோட ஆடியோ லான்ச் வெளியானது. அன்றைய தினம் காலையில வந்து அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள 9 பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அன்றைய தினம் வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது வந்து காலா போன்ற காலான்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இந்த படத்தை இடம்பெற்று இருக்கும் பாடல்ல வந்து சமூகத்தை வந்து சீர்குலைக்கும் வகையில் பாடல் வரிகள் அமைந்திருந்தால் வந்து கண்டிப்பா அந்த படக்குழுவினர் மேல வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இதே போல வந்து பல அதிமுக அமைச்சர்களும் வந்து நடிகர் ரஜினிகாந்த் மேல வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. அடுத்ததா வந்து சிவி சண்முகம், சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து நாங்க அரசியலுக்கு வந்து நல்லது செய்ய போறதுல வந்து நாங்க ஒன்றும் குறை சொல்ல கிடையாது, இவ்வளவு தூரம் வாய் பேசுறாரு, ஏன் வந்து கர்நாடகத்துல கர்நாடகாவை சார்ந்தவர் தானே, ஏன் அவரால் வந்து கர்நாடக அமைச்சர்களிடம் பேசி வந்து காவிரியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினாரு. அடுத்ததா வந்து நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரீசெண்டா வந்து காலா இசையமைப்பு விழாவின் போது வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து இந்திய நதிகளை வந்து ஒன்னா இணைக்கிறதே என்னுடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இதற்கு வந்து கிண்டல் அடிக்கும் வகையில நடிகர் இவர் செல்லூர் ராஜு வந்து இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, அவரால் கண்டிப்பா தமிழகத்துல வந்து ஆட்சியை கண்டிப்பா பிடிக்க முடியாது, வேணும்னா ஆட்சியை வேணா பிடிக்கலாம், காரைக்குடி ஆட்சியை வேணா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து பதிவிட்டிருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் மேல வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காலம் போன காலத்துல வந்து ஏன் இந்த ரஜினிகாந்த் வந்து நதிகளை இணைக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என்னதான் கொட்டிக்காரன் அடிச்சாலும் கண்டிப்பா வந்து தமிழகத்துல வந்து அவரால் ஆட்சியை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா வந்து நேத்து நடிகை பிக்பாஸ் ஜூலி பிக்பாஸ்ல வந்து கலந்து கொண்டு பிரபலமான ஜூலி வந்து நேத்து வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து ரஜினி அரசியலுக்கு வர்றாரோ இல்லையோ தெரியாது, அதே போல கமல் வந்து ஆட்சியை பிடிக்க போறாரோ இல்லையோ அப்படிங்கிறது தெரியாது, அதே போல வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து வந்து அரசியலுக்கு குதிக்க போவதா சொல்லியிருக்கிறாரு, அவங்களும் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா வந்து மிக விரைவில் வந்து நான் என்னோட கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு வந்து நற்பணி செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல வந்து அடுத்ததை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு ஒரு போஸ்டர் வந்து வெளியே இதாக இருந்தது. அது என்ன போஸ்டர் அப்படின்னா வந்து வர 18ஆம் தேதி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை பத்தி வெளியிட போவதா வந்து தகவல் வெளியானது. இதை அடுத்து வந்து பல்வேறு தரப்பினர் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட வந்து சமூக வலைதளம் மூலம் வந்து நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதற்கு வந்து தன்னுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வெளியிடாத ஆர்ஜே பாலாஜி வந்து தற்பொழுது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் அதே போல பேஸ்புக் பக்கத்திலையும் தன்னுடைய அந்த லோகோவை வந்து வேற விதமா மாற்றியிருக்காரு. அந்த லோகோ வந்து இப்படிதான் இந்த விதத்துலதான் இருக்குது. இந்த லோகோல வந்து சென்டர்ல வந்து ஒரு புல் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கிறாரு. இதை பார்த்து சமூக வலைதளங்கள்ல இருக்கிற பல நெட்டிசன்கள் வந்து எல்லாருமே வந்து நாங்க எல்லாருமே தான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒருவேளை வந்து அவர் பாலாஜி வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலதான் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா வந்து நானும் தான் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துருக்கிறேன், நானும் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்க வைக்க விதத்துல வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிட்டு வராங்க. பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆர்ஜே பாலாஜி வந்து அரசியல குதிக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். வணக்கம்.